அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2021-22 வரைக்குமான பொது பலன்கள், அதாவது குரு பகவான் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இரவு சுமார் 11:30 மணிக்கு மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே அவருடைய டிரான்சிட் சுமார் ஓராண்டுகள். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மொத்தமே அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போய் அங்கே சஞ்சரித்து இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக சொற்பமான நாட்களாக தான் அவருடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சுமார் 145 நாள்கள் மட்டும்தான் அவர் சஞ்சாரத்தில் இருந்துட்டுருக்கிறார். பொதுவாகவே நவகிரகங்களில் சுபகிரகங்கள் குரு பகவான், குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு ஜோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட குரு பகவான், ஏன்னா பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சி இருக்குது, ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு வருஷம் ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர், ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது, சனி பயிற்சி சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியது. நான் முதலே குறிப்பிட்டது போல் இந்த வருஷம் குரு பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி, அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் மொத்தம் 145 நாட்கள் மட்டுமே கும்பராசியில் சஞ்சாரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பெயர்ச்சியாகி மீனராசிக்கு போகிறார். ஆக இந்த மிக குறுகிய காலத்தில் அவருடைய பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். இங்கே குரு பெயர்ச்சியோட மேஜரான கிரகங்கள் சனி ராகு கேதுகளும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதனையும் குறிப்பாக குரு பகவான் நமக்கெல்லாம் என்ன பலன்களை இந்த 145 நாட்களில் அவர் செய்ய இருக்கிறாரு அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். குருவுக்கு பொதுவாக பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நூல்களையுமே தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் குரு பகவான், இதை தான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இது போக உங்களுக்கு எல்லாம் நிறைய வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டிருப்பீங்க, அதனால் அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக வரல. இருந்தால் கூட எவ்வளோவுக்கு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கெல்லாம் கூட்ட முடியுமோ அவ்வளோக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குரு அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம். ஆலய ஆன்மீக தரிசனம், முன்னோர்களுடைய தரிசனம், மகான்களுடைய தரிசனங்கள் பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நம்ம எல்லாருக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஐலிய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கனாலே நீங்கள் கடகராசியில் பிறந்தீங்கன்னு தான் அர்த்தம். அது ஏற்கனவே ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக கொடுத்தாச்சு. இருந்தாலும் கூட சிறப்பு பலன்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ஐலியம்னாலே நீங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறக்கும் போதே அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வரும். குறிப்பாக நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் தேவையற்ற பேச்சை கொஞ்சம் குறைக்கணும், இது ரொம்ப முக்கியம். நகைகள் வருவதற்கான வாய்ப்பு, புது ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் வரும், அதையெல்லாம் போட்டு அழகு பார்ப்பதற்கான வாய்ப்புகளாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும், நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்து அவர்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நெருங்கிய உறவினர்களுக்காகவும் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது. வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு.
அது மட்டுமல்ல, ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு தான் வருமானம் உண்டு. லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வருமானம் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வேஷன் ஆகும் உங்களுக்கு. அம்மாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இந்த ஐலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெயர்புகள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையை நிமித்தமாக இடமாற்றம், ஒரு சிலருக்கு நீங்கள் என்ன இதில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா அதில் இன்னர் சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் தேவையற்ற விரயம், நஷ்டம், இது இருந்துகிட்ருக்கு. எதுலையாவது ரொம்ப நாளாக லேண்டு வாங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் சின்ன அப்ஸ்டக்கல்ஸ் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. பொறுமையாக இருக்க, இந்த காலங்களில் உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டுங்க. எப்பயுமே லோன்லியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த பயிற்சியில் யாரோடையாவது ஜாயின் பண்ணிடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரிசர்ச் பண்ணணும், அல்லது டாக்டரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு தான் சொல்லணும். தெய்வ அனுகூலத்தை கொஞ்சம் கூட்டுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெருமாளுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடை கூட்டுங்க. ஒரு சில கெடுபலங்களும் குறையும், உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.